ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதா சுரபி. நமது தமிழகத்தை ஆண்ட பேரரசர்கள் என்றாலே நம்மளோட நினைவில் வருவது சேர சோழ பாண்டியர்கள் தாங்க. அதுலேயும் கோவில்கள், கட்டிடக்கலை என்றால் நாம் முதல்ல சொல்கிறது சோழர்களாகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு கோவில் கட்டிடக்கலையில் கொடிகட்டி பறந்தவர்கள் சோழ மன்னர்கள்ங்க. அது மட்டும் கிடையாது, வீரத்திலும் கடல் கடந்து சென்று ஆட்சி புரியும் வல்லமை இவங்க கிட்ட மட்டுமே இருந்ததுங்க. எனவே தான் சோழ சாம்ராஜ்யம் கடாரம், மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, இலங்கை போன்ற தேசங்களிலும் தங்களோட ஆட்சியை நிறுவினாங்க. சோழ மன்னர்கள் என்றாலே கண்முன் வருவது கரிகாலன், ராஜராஜன், ராஜேந்திரன் போன்ற மன்னர்கள் தான். காரணம், அவங்களோட வீர தீர செயல்களும் ஆட்சி திறமையும் கலைநயமும் அரசியல் நுணுக்கங்களும் தான். இவங்களோட வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் உங்களால் நம்ப முடியுதாங்க? ஆமாங்க, இவங்களோட வெற்றிக்கு பின் இருந்த அந்த ஒப்பற்ற சக்தி ஒரு பெண் தான். அவள் தான் சோழர்கள் குலதெய்வமாக வணங்கிய நிசம்பசோதனி அப்படிங்கிற அம்பாயிரம்மன். சும்ப நிசும்பர்களை அளித்த நிசம்பசோதனிக்கு சோழர்கள் கோவில் கட்டி வழிபட்டார்கள் என்று திருவலங்காட்டு செப்பேடுகள் சொல்லுதுங்க. தேவர்கள் தொழும் பாதங்களை உடைய தேவியை பூஜித்து நான்கு கடல்களை ஆடையாக அணிந்து ஒளி வீசுகின்ற பூமியை சுலபமாக ஆண்டான் சோழன் என திருவாலங்காட்டு செப்பேடுகள் சொல்லுது. இதன் மூலம் நிசம்பசோதனியை தஞ்சையில் சோழன் பிரதிஷ்டை செய்தான் அப்படின்னு தெரியுதுங்க. கிபி 850 உறையூரில் சிற்றரசனாக பதவியேற்ற விஜயாலய சோழன் பின்பு தஞ்சையை ஆண்ட முத்தரையர்களை வீழ்த்தி தலைநகரை பாளையாரிலிருந்து தஞ்சைக்கு மாத்தினாரு. அங்கே தனது வெற்றிக்கு காரணமான நிசம்பசோதனி தேவிக்கு கோவில் அமைச்சாரு. எப்போதும் தனக்கு வெற்றி வழங்க வேண்டும் அப்படின்னு வேண்டியதும் அன்னை தோன்றி வரமளித்ததாக வரலாறு இருக்குங்க. அதன் பின் சோழ நாட்டை சுற்றி 8 திக்கிலும் காவல் புரிய அஷ்டகாளிகளை பிரதிஷ்டை செய்தார் என்கிறது வரலாறு. நிசம்பசோதனியை வழிபட்ட பின்பே ஒவ்வொரு போருக்கும் செல்வார். பின்பு வந்த அனைத்து சோழ மன்னர்களும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என அனைவரும் போருக்கு செல்வதற்கு முன் இந்த அன்னையை வணங்கிவிட்டு சென்று வெற்றியுடன் திரும்பினாங்க. தங்களோட வெற்றிக்கு காரணமான நிசம்பசோதனியை குலதெய்வமாக சோழர்கள் வழிபட்டாங்க. இவளே தஞ்சையை காக்கும் காவல் தெய்வம் ஆனதாக சொல்றாங்க. சோழர்கள் நிர்மாணித்த தஞ்சை நிசம்பசோதனி ஆலயம் 1100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலுங்க. இன்றளவும் பொலிவும் மாறாமல் இருக்கு. கருவறையில் அன்னை வேறெங்கும் காண முடியாத தோற்றத்தில் காட்சி கொடுக்கிறாங்க. நிசும்பனின் தலை கொய்து, தலை மீது அழுத்திய மெலிந்த திருவடி, தெற்றுப்பற்கள், முப்பரி நூலாக மண்டை ஓடுகள், நிசும்பனை அழிக்கும் திரிசூலம் என அசுரன் மீது அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்கிறாங்க அன்னை. எவருக்கும் கற்பனையில் எட்டாத திருவுருவம் இதுங்க. இந்த அம்பிகையே சோழர்களின் குலதெய்வம் நிசம்பசோதனி. தற்போது வடபத்திர காளியம்மன் என்ற பெயருடன் தஞ்சையை காவல் புரிகிறாள். இந்த நிசம்பசோதனி அம்மனை ராகு காலம் மற்றும் அஷ்டமி நாளில் வணங்குவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் தஞ்சாவூர் பழைய பஸ் நிலையம் அருகில் கீழவாசல் பூமல் ராவுத்தன் தெருவில் இருக்கு. இந்த கோவிலின் தற்போதைய பெயர் வடபத்திர காளியம்மன் கோவிலுங்க. நீங்க கீழவாச பகுதியில் வடபத்திர காளி அல்லது ராகு கால காளி அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைவரும் வழி சொல்லுவாங்க. இந்த கோவில் விஜயாலய சோழனால் கட்டப்பட்டதுங்க. ஆனா இந்த காளியின் சிலை 2000 முதல் 3000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன்க. பழங்காலத்தில் கொற்கை அப்படின்னு சொல்லப்பட்டது. ராஜராஜ சோழன் இந்த அம்மனை வழிபட்டு பல வெற்றிகளை கண்டிருக்கிறாரு. போருக்கு போகும் முன் நிசம்பசோதனி தேவியை வணங்கிவிட்டு செல்வது வழக்கம். மேலும் இந்த கோவிலில் பாண்டியர்களும் வழிபட்டிருக்கிறாங்க. ராகு கேது பிரச்சனைகள் இருக்கிறவங்க ராகு கால பூஜை செய்யலாங்க. அம்மனுக்கு 21 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற சேலை சாற்றி வழிபட்டு உளுந்து வடை தானம் செய்தால் ராகு கேதுவோட தோஷம் கழியுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.